ஒரு ஏசி ரூம்ல இருக்கும்போது கூட அவங்களுக்கு மட்டும் அதிகமா வேர்க்கிற மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு வந்து அவங்க மனதளவுலயும் உடல் அளவுலயும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸோ வந்து ஃபேமிலி வந்து இதை புரிஞ்சுட்டு அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு வந்து ஒரு 45 to 50 இயர்ஸில் ஏற்படுற ஒரு இயற்கை மாற்றம் வந்து மெனோபாஸ். ஸோ மெனோபாஸில் வந்து நிறைய பேருக்கு உபாதைகள் எதுவுமே ஏற்படாமல் வந்து அவங்களோட மாத சுழற்சி வந்து நின்று போயிடும். பட் சில பெண்களுக்கு வந்து அவங்க மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முக்கியமாக எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓவரிஸில் இருந்து, அதாவது கருமுட்டையில் இருந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது வந்து நின்று போகிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களோட இருதயத்தை வந்து பாதுகாத்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 40 வயசுக்கு கீழே ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப வராது. ஸோ இதுவே வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் வந்து எலும்புகளையும் பாதுகாத்து வந்தது. ஸோ இப்போ ஈஸ்ட்ரோஜன் இல்லாததுனால என்ன ஆகும்னா, அவங்களோட எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கும். ஸோ இதனால வந்து மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக அடிபட்டால் கூட வந்து அவங்களுக்கு அது எலும்பு முறிவாக ஏற்படும். ஸோ வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் கூட வந்து அவங்களோட எலும்புகள் வந்து தாங்காது. ஸ்கின் வந்து அதோட எலாஸ்டிசிட்டியை இழந்துரும், அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் முடிக்கொற்ற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும். முக்கியமாக வந்து அவங்களோட மைண்ட் லெவலில் வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி, படபடப்பு இதெல்லாம் ஏற்படும். எந்த ஒரு வேலையும் வந்து அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து அவங்க இன்னொரு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு ஈடுபாடு, நாட்டம் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அவங்களை அறியாமே வந்து நிறைய அழுகை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதிகப்படியான வேர்வை ஏற்படும். ஒரு ஏசி ரூமில் இருக்கும்போது கூட அவங்களுக்கு மட்டும் அதிகமாக வேர்க்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து நைட் டைம்ஸில் வந்து ரொம்ப வேர்வை ஏற்படும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நைட் ஸ்வெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா, உடலில் வந்து அதிகப்படியான உஷ்ணம் ஏற்படும். இது எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகிறதுனால வர விளைவுகள். முக்கியமாக இந்த வெப்பம் வந்து எங்கே ஏற்படும் பார்த்திங்கன்னா, முகம், கழுத்து பகுதி, அதுக்கப்புறம் செஸ்ட், இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சடனாக ஒரு ஹீட் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. 40 இயர்ஸ்க்கு அப்புறமே பெண்கள் வந்து அவங்களோட உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது என்னென்ன மாதிரி உணவுகளை எடுத்தால் வந்து இந்த மாதிரி மெனோபாசல் சிம்டம்ஸில் இருந்து அவங்க வந்து விடுபடலாம் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். செரிமானம் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே கம்மி ஆகிறதுனால வந்து மாவு சத்துள்ள பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். புரோதச்சத்து, அதாவது ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். நிறைய நார் சத்துள்ள வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்து, ஏன்னா அப்பதான் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கண்டிப்பா ஏதேனும் ஒரு கீரை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெள்ளை சர்க்கரை வந்து அதிகப்படியான வெயிட் கெயின் உண்டாக்கும். காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி காஃபி வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சைட்டியை உண்டு பண்ணும். ஸோ ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு வந்து நிறையா மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுனால வந்து காஃபி அதை அதிகப்படுத்தும். காஃபிக்கு பதிலாக வந்து க்ரீன் டீ, லெமன் டீ, அதுக்கு இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி, இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று வந்து காஃபியை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போன்ஸ்க்கு முக்கியமான ஸ்ட்ரென்த் வந்து கால்சியம். ஸோ கால்சியம் அதிகமுள்ள உணவு வகைகளை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பால், சீஸ், தயிர்,
ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் தக்காளி, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் முட்டை, இதில் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து ஆளி விதை, அதை நம்ம ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளாக் சீட்ஸை வந்து பொடி பண்ணி வந்து மோரில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை ஏதேனும் சாலட்ஸில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் வந்து நிறையா சத்து இருக்குது. இது வந்து இந்த நைட் டயத்தில் வந்து அதிக பணியான ஸ்வெட்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாமே இது வந்து ப்ரிவென்ட் பண்ணிவிடும். அதுக்கடுத்து விட்டமின் டி. விட்டமின் டி வந்து விட்டமின் டியோட மேஜர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது சன்லைட். விட்டமின் டி என்ன பண்ணும், ஒரு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு வந்து விட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம உடம்பு கால்சியத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு விட்டமின் தான் விட்டமின் டி. இது சாப்பாட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், வெண்ணெய், முட்டை, அதுக்கப்புறம் காளான், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் டி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த மன உளைச்சல், மன சோர்வு இதிலிருந்து விடுபடலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபிஷ்ல தான் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் டயட் அப்படின்னு பார்க்கும்போது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம், வால்நட், இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும்போது பெண்கள் வந்து பயப்படாமல், ஏன்னா இது வந்து வியாதி கிடையாது, இது ஒரு இயற்கையாக உடலில் ஏற்படுற ஒரு மாற்றம். ஸோ அவங்க வந்து நல்ல நியூட்ரிஷியஸாக டயட் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ்னால் அது வந்து கண்டிப்பாக வாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணணும். யோகா வந்து இன்னும் நல்லது. வாக்கிங் வந்து சன்லைட்டில் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு 1/2 hour. ஏன்னா யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே டியூன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. ஏன்னா சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காதீங்க. ஸோ மெனோபாஸ் அப்படிங்கும்போது ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸோ வந்து ஃபேமிலி வந்து இதை புரிஞ்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லேருந்து அவங்க ஈஸியாக வெளியே வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெனோபாஸ்னால வர பிரச்சனைங்க அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி.